கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் சுருக்கமாக தேவ வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய பந்தி ஆராதனைக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். எபேசியர் 4:2 ஒருவர் தயவாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எபேசியர் 4:2 ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மன தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லுகிறார். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா! அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுவீர்களாக. நாம் கட்டப்பட்டிருக்கிற வேளைகள் உண்டு, விடுதலையாய் இருக்கக்கூடிய நேரங்களும் உண்டு. எந்த நேரத்தில் ஆனாலும் அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும். ஐயோ, எனக்கு வியாதி, எனக்கு பிரச்சனை, எனக்கு சாத்தானுடைய போராட்டம், மனித எதிர்ப்புகள், நான் நினைக்கிறது ஒன்றும் நடக்கவில்லை, சுற்றி மதில் கட்டி வைத்தது போல ஆவியிலே ஒரு கட்டு இருக்கின்றது, இப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள் தேவ பிள்ளைகளுக்கு சில வேளை வருவது உண்டு. சிறைச்சாலை கட்டுகள் ஊழியக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. இந்த எந்த ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட நம்முடைய கவனம், நான் அழைக்கப்பட்ட அழைப்பு வந்து இருக்கின்றது. அல்லேலூயா! அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். பரம அழைப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது, நித்திய ஜீவனில் பிரவேசிக்கிற அழைப்பு கிடைத்திருக்கிறது. இதை போல பாக்கிய உலகத்தில் வேறொன்றும் கிடையாது. அல்லேலூயா! அந்த ருசியை, அந்த மகிமையை, அந்த மேன்மையை இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் மறந்து விட்டார்கள். ஊழியக்காரர்களும் பலர் மறந்து விட்டார்கள். ரொம்ப சங்கடம். எதற்காக அழைக்கப்பட்டேன்? அந்த மகிமையான நித்திய ஜீவனை சுதந்திரிக்க. அல்லேலூயா! இன்னும் அந்த போகும் வழியில் பல காரியங்களை பெற்றுக்கொள்ள, எத்தனையோ காரியங்களை பெற்றுக்கொள்ளதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் மகா உன்னதமான விஷயம் என்னவென்றால், இங்கே கண்ணை மூடினால் இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா! எக்காலம் துணித்தால் அவரோடு நிற்க வேண்டும். அல்லேலூயா! நித்தியத்தை அவர் ஸ்தாபிக்கும் பொழுது புதிய எருசலேமுக்குள் நாம் குடியேற்று வைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா! இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கின்ற இந்த காரியம், இதற்காக தேவன் அழைத்த அழைப்பு, அது மிக மிக முக்கியமான விஷயம். இது நம்முடைய கண்களை விட்டு மாறவே கூடாது. அல்லேலூயா! ஒரு இடத்துக்கு யாத்திரை பண்ணி போக தீர்மானிச்சிட்டோம், அங்க போய் சேரணும், அதுக்கு நேரான வழியில போகணும். போற வழியில இங்க ஒண்ண பெற்றுக்கொள்ளணும், அங்க ஒண்ண பெற்றுக்கொள்ளணும். சிலது இருக்கு, நமக்கு ஆண்டவர் இந்த பரிசுத்தமாகுதலின் பாதையில நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார், அதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இவைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுல அதை விட்டுறக்கூடாது. முன்னேறி போவதை நிறுத்தி விட்டு இங்கே சுத்தி கொண்டிருந்துடக்கூடாது. எனவே அந்த அழைப்பு மிக முக்கியம் என்பதை முதலாவதே நான் உங்களுக்கு உறுதியாய் தெளிவாய் சொல்லிக் கொள்ளுகிறேன். 2 அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, அது ஒருவரை ஒருவர் தாங்குகிற அன்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சமாதான கட்டு, ஆவியின் ஒருமை, இதெல்லாம் காத்துக்கொள்றதுக்கு நீங்க ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்ட இந்த மேன்மையான அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்றால் முதல்ல மிகுந்த மனத்தாழ்மை நமக்கு தேவை. அல்லேலூயா! அல்லேலூயா! மனத்தாழ்மை இல்லாதவர்கள் அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள முடியாது. இழந்து போகின்ற அந்த தோல்விகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பெருமை, மனமேட்டிமை, கர்வம், அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சிலருடைய சுபாவம் அப்படிப்பட்டது.
பல வருடங்களாக அந்த தன்மை சுபாவம் ஒரு பெருமையான சுபாவம். எதுக்கு பெருமைப்படுறேன்னே தெரியாது, ஆனால் ஒரு பெருமை எழும்பிக் கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் அடிபட்டு தரையில் கிடந்தாலும் ஜாதி பெருமையை பேசுவான், அது ஒரு பெருமை. இங்கே நம்ம அந்த ஜாதி பெருமையை சொல்லி சொல்லி அந்த ஜாதி என்ன செஞ்சுது நமக்கு, இன்னைக்கு நம்ம தரையில எல்லாம் விழுந்து கிடக்கிறோம், வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே, அதை நினைக்க மாட்டார். அங்கே விழுந்து கிடந்தாலும் அது தான் பேசுவார். இதுதான் ஒவ்வொருத்தருக்கு, ஒருத்தருக்கு மதத்தில் பெருமை, ஒருத்தருக்கு ஜாதியில் பெருமை, ஒருத்தருக்கு மொழியில் பெருமை. அந்த மொழியை ஒழுங்காக பேசவும் மாட்டார், தப்பு தப்பாக பேசுவார், ஆனால் மொழியில் பெருமை. தமிழில் ரொம்ப பெருமை தான், ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் தமிழை கொலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தமிழை தமிழாக பேசி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பெருமை மட்டும் தலைக்கு மேலே இருக்கிறது. இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் பெருமை, ரொம்ப பெருமை. பெருமைகள் நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கும், பெருமைகள் நம்முடைய வளர்ச்சியை தடுக்கும், பெருமைகள் தேவனுடைய கிருபையை முற்றிலுமாய் தடை பண்ணும். ஆமேன். இதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களை எவ்வளவு பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்தாலும் பெருமை என்பது துளியளவும் வர இடம் கொடுக்க கூடாது. பதவியில் உங்களை உயர்த்தும் பொழுதும் எவ்வளவு உயருங்கள், கர்த்தர் உயர்த்துகிறது. கர்த்தர் நினைத்தால் எவ்வளவோ உயர்த்துவார். ஒரு யோசேப்பை கொண்டு போய் அந்நிய நாட்டில் அதிபருக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வச்சிட்டார். ஒரு தானியலை கொண்டு போய் அந்நிய நாட்டில் மாபெரும் சக்கரவர்த்திகளுக்கு ஆலோசனை சொல்லுகிற மகா பெரிய ஒரு அதிகாரியாக உட்கார வைத்துட்டார். அல்லேலூயா. எஸ்தரை 120 நாடுகளுக்கு மகாராணியாக உட்கார வச்சிட்டாரு. மொர்தெகாயை 120 நாடுகளுக்கு பிரதான மந்திரியாக உயர்த்தி விட்டார். அல்லேலூயா. அவர் குப்பையிலிருந்தும் உயர்த்துவார், வாசப்படியில் இருக்கிறவனையும் உயர்த்துவார், அனாதை பிள்ளையும் உயர்த்துவார், எல்லாரையும் உயர்த்த அவரால் முடியும். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனுடைய வீட்டில் பிறந்த யோசேப்பையும் உயர்த்தினார். ஆமேன். அந்த தேவன் நம்மையும் உயர்த்துகிறார். அல்லேலூயா. நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது, இயேசுவே எனக்கு தஞ்சோன்னு அவர் பின்னால் வரும் பொழுது, அவர் நம்மில் அன்பு பாராட்டுகிறார், சந்தோஷப்படுகிறார். நம்மை உயர்த்துவது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அல்லேலூயா. உங்களை படிப்பிலே உயர்த்தலாம், அறிவிலே உயர்த்தலாம், பதவியில் உயர்த்தலாம், அதிகாரத்தில் உயர்த்தலாம். எங்கே உயர்த்தினாலும் எவ்வளவு உயர்கிறோமோ அவ்வளவுக்கு உள்ளத்துல நல்ல தாழ்மை வந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். உயர உயர இங்கே நல்ல தாழ்மை உண்டாகணும், தாழ்மை உண்டாகணும், அதிலே கவனம் செலுத்தணும். நம்முடைய பதவியை குறித்து சிந்திக்க கூடாது, கடமைகளை குறித்து சிந்திக்கணும். ஆமென். உங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சா அந்த பதவியை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது தேவையில்லை, அதுதான் பெருமைக்கு வழிவகுக்கும். அந்த பதவியிலே நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அது எவ்வளோ முக்கியமானது, அதுக்கு தானே அந்த பதவி கிடைத்தது இல்லையா. ஸோ அதை நினைக்கணும். அதை நினைக்கும் பொழுது தாழ்மை வரும். ஐயோ, நான் இன்னும் அதை செய்யலையே, இதை செய்யலையே, ஆண்டவர் என்ன நம்பி இந்த பொறுப்பை தந்திருக்கிறாரு, நான் இன்னும் எவ்வளவு செய்யணும், அப்போ நமக்கு ஒரு தாழ்மை தானாக வரும். அதுக்கு பதிலாக நான் இப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது சரியாகாது, பெருமையை கொண்டு வந்துவிடும். ஊழியத்திலும் அப்படித்தான். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நாம் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எவ்வளவு தாழ்மைப்படுகிறோமோ அவ்வளவு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. இந்த தாழ்மையை விட்டுட்டு உள்ளத்துல பெருமை ஏற ஆரம்பிச்சுட்டா பயன்பாடு அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். பிறகு நாம் பிறருக்கு தொந்தரவாக மாறிடும், தடுக்கலாக மாறும். அது சங்கடமான காரியம். நாம் பிறரை முன்னேற்றவர்களாக இருக்க வேண்டுமே தவிர தடைகளாக மாறிடக்கூடாது. பெருமை உள்ளவர்கள் அப்படித்தான் ஆவார்கள். அல்லேலூயா. தாவீதை பற்றி ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. ஒன்று நாளாகமம் 14:2. ஒன்று நாளாகமம் 14:2. கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்து நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டார். பாருங்கள், தம்முடைய ஜனத்தி நிமித்தம், அதுதான் the point to be noted. தம்முடைய ஜனத்தி நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டார். அல்லேலூயா. என் தரமை நிமித்தம் என்னை தேவன் உயர்த்தினார் என்று அவன் சொல்லவில்லை, அப்படி நினைக்கவும் இல்லை.
எனக்கு ரொம்ப நல்ல சுபாவம், சவுல போல கிடையாதுனா அதனால என் சுபாவத்தை பார்த்துதான் ஆண்டவர் என்னை இவ்வளவு உயர்த்தி இருக்கிறார் அப்படி அவன் சொல்லல. தன் திறமையோ அறிவையோ தன்னுடைய இந்த சுபாவம் போன்ற தன்மைகளின் மேன்மைகளையோ அல்லது நான் ரொம்ப ஜெபிப்பேன், ரொம்ப ஆண்டவரை தேடுவேன், சவுல் ஆண்டவரை தேடல இப்படியெல்லாம் அந்த மாதிரி கட்ட காரியத்தையே சொல்லலை. தன் நிமித்தம் தன்னை உயர்த்தினார் என்று சொல்லவே இல்லை. அவன் சொல்றான், தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் என்னுடைய ராஜ்யத்தை அவர் உயர்த்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதான் விஷயம். ஊழியத்திலே நம்மை கர்த்தர் உயர்த்தும் பொழுது அது அடிப்படை என்ன, நமக்காக அல்ல, நமக்கு பேருண்டாக பண்ண அல்ல, அவருடைய ஜனத்துக்காக வேண்டி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய ஜனத்துக்காக வேண்டித்தான் கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் உயர்த்தும் பொழுதும் யாருக்காக, இந்த ஜனத்துக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இது இருக்கும் பொழுது நமக்கு பெருமை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே கர்த்தர் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறைகூவி இன்றைக்கு ஆலோசனை தருகிறார். ஆகவே நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துவது உங்கள் பணத்தை பெருக்குவதில் அல்ல, உங்களை உயர்த்துவதில் அல்ல, உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு உள்ள காரியம் அல்ல. அது எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை பரலோகத்தின் தேவன் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நான் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழைப்பு என்று சொல்லும் பொழுது நித்திய ஜீவனுக்காக அழைத்தார். அது மட்டும் இல்ல, உலகத்துல கூட அழைப்புகளில் அநேகம் காரியங்கள் இருக்கின்றன. சுருக்கமாய் ஒன்றை நான் சொல்வேன் என்றால், ஒன்று, சிலரை ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார். அது கர்த்தருடைய ஊழியத்தின் அழைப்பு. உலக வேலை நீ செய்ய வேண்டாம், நீ முழு நேரமாக என்னுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான சேவைக்கு தானாக ஏற்படுகிறதில்லை. ஆகவே அது ஊழிய அழைப்பு. ஊழிய அழைப்பை பெற்றவர்கள் ஊழிய பாதையில் வர வேண்டும், தாமதம் பண்ணக்கூடாது. ஊழிய அழைப்பை பெற்றுவிட்டு உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நீங்கள் நாட்களை கழிக்க கழிக்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நஷ்டம் உண்டாகிறது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று உங்களை தெரிந்து கொண்டார், அவருடைய ஜனத்தை மீட்பதற்கென்று உங்களை தெரிந்து கொண்டார், நீங்கள் காலதாமதம் செய்வீர்கள் என்றால் கர்த்தருடைய கிரியைகள் தடைபட்டு நிற்குமே. ஆகையினாலே வாலிபர்களே, குடும்பஸ்தர்களே, கர்த்தருடைய ஊழியத்தின் அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கிறதா, அர்ப்பணியுங்கள். அல்லேலூயா. சந்தேகப்பட்டு ஆராய்ச்சி நடத்தி கொண்டு இருக்காதிருங்கள். அழைப்பு வந்தால் அர்ப்பணம் செய்யுங்கள், அதுதான் முறை. அர்ப்பணித்து விட்டு சொல்லுங்க, அப்பா நடத்தும், நீங்க அழைத்தீங்க, நான் அர்ப்பணிச்சுட்டேன், இனி அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி என்னை அந்த பாதையில நடத்துங்க, இது சரியான வழி. அல்லேலூயா. இதற்கு பதில் சிலர், இந்த அழைப்பு உண்மையா இல்லையான்னு ஆண்டவரை சோதித்து பார்த்து பல தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் இல்லது பல சொப்பனங்களுக்காக காத்திருந்து, அப்ப காத்திருக்கும் பொழுது செலவுல சாத்தானும் கூட வந்து குழப்பி போடுறான். தவறான சொப்பங்களை போட்டு குழப்புறதும் உண்டு, தவறான தீர்க்க தரிசனங்கள் வருவது உண்டு. இப்படியெல்லாம் குழம்பி போகக்கூடாது. கர்த்தர் அழைத்தால் உடனே இருதயத்தின் ஆழத்துல, ஆண்டவரே என் உள்ளத்துல நீங்க பேசுறீங்க, சரியப்பா நீங்க சொல்றதான் நான் கேட்பேன், நீங்க ஒரு சித்தம் வச்சிட்டீங்கன்னா நான் மாறி இன்னொரு ரூட்ல பயணம் செய்தா வாழ்க்கையே அது தோல்வியா முடியும். அதனால நான் அர்ப்பணிக்கிறேன், ஆனா எனக்கு கொஞ்சம் கூட அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி தாங்க, என்னோட பேசுங்க, என்ன அதற்கு ஆயத்தப்படுத்துங்க. அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் தொடர்ந்து இடைபடுவார், அங்கே சத்ருவுக்கு இடம் இருக்காது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கவனியுங்கள். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ஊழியத்துக்குள் வந்தவர்கள் டெய்லி நம்ம கவனம், சபையை கட்டணும், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அழைக்கப்பட்ட அழைப்பின் பாதையில நாம் முன்னே செல்லணும், அது முதன்மையா இருக்கணும். அல்லேலூயா. கட்டடம் கட்டுவது, சபை ஸ்தாபிப்பது, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவது, இதெல்லாம் ஊழியத்தில் உள்ளதுதான். ஆனால் நம்முடைய நோக்கம், கவனம், என்னை கர்த்தர் அழைத்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. அந்த அழைப்பின் பாதையில் நான் முன் செல்ல வேண்டும் என்பதில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது குழம்பி போகாம அதற்கேற்றபடி நடக்கணும். அதற்கும் இந்த மனத்தாழ்மை என்பது மிக மிக முக்கியமான காரியம். அல்லேலூயா. இனி 1 கொரிந்தியர் 7 சில அழைப்புகளை பற்றி பவுல் எழுதுகிறார்.
விவாகமாகி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள், விவாகமாகாமல் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் சொல்றார். அப்படி ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு விவாகமாகி குடும்பமாக வாழுகின்றவர்கள், நீங்கள் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். விவாகமாகி ஒரு புருஷனாய் இருக்கிறவர்கள் சாதுவை போல் நடந்தால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு பாத்திரவான்கள் அல்ல. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட குடும்பமாக்கப்பட்ட ஒரு மனைவி ஒரு கல்யாணம் ஆகாத ஸ்திரீயை போல குடும்பத்திலே நடந்து கொண்டால் அது அழைப்புக்கு பாத்திரம் அல்ல. நீங்கள் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அதுக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். அதற்கேற்ற ஒரு மனத்தாழ்மை உங்களுக்குள் இருப்பதாக. அல்லேலூயா. சிலருக்கு சின்ன வயசுலே ரொம்ப ஆசை, நிறைய பிரசங்கங்கள் கேட்டதுனால இந்த விவாகம் ஆகாம இருக்கணுமே அப்படி அப்படி ஒரு ஆசை. பிறகு சமயம் வரும்போது விவாகம் பண்ணுவார். சரி, பண்ணியாச்சு இல்ல? இனி அந்த மனத்தாழ்மையோட அந்த தெளிவான சிந்தனையோட நீங்கள் ஒரு புருஷனாக ஒரு மனைவியாக நடந்து கொள்ளுங்கள். அது செய்ய மாட்டாங்க. இப்போ மனசு எங்க இருக்கும்? பிரம்மச்சாரி வாழ்க்கையில தான் மனசு இருக்கு. ஆனா வாழ்க்கை குடும்பத்தோட வாழ்றது, இது எவ்வளவு பெரிய குழப்பம். சிலர் அப்படி இருக்கிறார்கள், அந்த குடும்பமே சங்கடப்படும். அப்படிப்பட்ட புருஷன் இருந்தால் அந்த மனைவிக்கு ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கஷ்டம், மனவேதனைகள். அப்படிப்பட்ட மனைவி இருந்தால் அந்த புருஷனுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் இன்றைக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு எது? குடும்பமாக தானே அழைக்கப்பட்டிருக்கீங்க, குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு. இனி அந்த மைண்ட் செட்டோடு அதுக்கு ஒரு மனத்தாழ்மை வேணும். இன்னும் இல்லை, நான் அங்கே ஆக்கும் அங்கே ஆக்கும் அதை ஒரு மேன்மையாக நினச்சிட்டு அப்படி இருப்பார். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இன்ஜினியர் ஆக வேணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அப்புறம் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, அல்ல சிலருக்கு படித்து இடம் கிடைக்க மாட்டேங்கி. இதெல்லாம் போகும்போது கடைசியில் ஒரு டெய்லராக இருந்தார்னு வச்சுங்களா, டெய்லர் வேலை குறைஞ்ச வேலை இல்லை. நான் ஒரு கம்பாரிசனுக்காக சொல்கிறேன், இன்ஜினியருக்கும் டெய்லருக்கும். அப்போது இவர் மிஷின் அடிக்கும் பொழுதெல்லாம் சிந்தனை எங்கே நிற்கும்? நான் இன்ஜினியராக இருக்க வேண்டியவன், இன்ஜினியராக இருக்க வேண்டியவன் சொல். அப்போ என்னைக்கு துணியை ஒழுங்காக தைப்பீங்க? என்னைக்கு ஒழுங்காக அந்த தொழிலில் வளருவீங்க? அதில் கவனம் செலுத்த மாட்டீங்க. அந்த தாழ்மையும் அந்த தெளிவான சிந்தனை உங்களுக்கு வராது. மனமெல்லாம் வேற எங்கேயோ இது என்ன பட்டம் பறக்கிற மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும். பட்டம் பறத்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை சரியா இருக்குமா? செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டாக செய்யணும். அது மாதிரி தான் இந்த விவாக அழைப்பு இருந்தால் கரெக்டாக அது குடும்பத்தில் கரெக்டாக இருந்து சாட்சியாக இருங்கள். பேதுரு ஊழியம் செய்யலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது குடும்பஸ்தனாக இருந்து மகிமையோடு மரித்தான் என்று பைபிள் அவனை பற்றி எழுதவில்லையா? அது கவனிக்கணும். சரி, மறுபக்கம் விவாகம் வேண்டாம் என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அனுபவத்தில் நீங்கள் போறீங்கன்னா அதில் கரெக்டாக இருங்க, அதில் கரெக்டாக இருங்க, அதில் சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள். சில சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது எனக்கு யார் உண்டு என்று நினைக்காதிருங்கள், உங்களுக்கு இயேசு உண்டு. அல்லேலூயா. நிச்சயமாக எங்களை பார்க்கிலும் இந்த விஷயத்திலே இயேசு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க நல்லா மனசுல நினைக்கணும். மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் என்பது வரவே கூடாது, பொதுவா வராது. எப்ப வரும்? வியாதிப்படும் பொழுது. தன்னை கொண்டு முடியாம சூழ்நிலைதான் உதவி நாடும். அப்பதான் ரொம்ப வேதனைப்படுவார்கள் இப்படிப்பட்டவர்கள். ஆனா நீங்க அந்த இடத்துல வேதனைப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். நிச்சயமாய் ஒரு குடும்பஸ்தனுக்கு உண்டாகிற உதவியை விட உங்க சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஆண்டவர் அதிக உதவி செய்வார். அல்லேலூயா. விதவைகளே, உங்களுக்கும் அப்படித்தான். விவாகம் விலக்கி வாழ்கிறவள் உண்டு, விவாகமாகி வாழ்ந்து புருஷனை இழந்து மனைவி இழந்து விதவைகளாக அல்லது துணை இழந்தவர்களாக வாழுகிறவர்களுக்கும் நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெற்றிடம் எவ்வளவு வேதனை உள்ளது என்பதை கர்த்தர் அறிவார். அந்த வெற்றிடத்தை ஆறுதலின் தேவன் கட்டாயம் நிரப்புவார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு பாதையை வச்சிருக்கிறார், இவ்வளவு காலம் மனைவியோடு வாழ்ந்தேன், இனி தனிமையின் பாதையில் செல்லுகிறேன், இவ்வளவு காலம் கணவனோடு வாழ்ந்தேன், இனி தனிமையின் பாதையில் செல்லுகிறேன். பயப்படாதீங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. எனக்கு வகுத்த வழி இது, அதுல தெளிவா இருங்க, அதுல சரியா இருங்க, ஆண்டோரோடு உள்ள உறவில் கரெக்டா இருங்க. ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார்,
உங்களை மேன்மையாய் நடத்துவார். அல்லேலூயா. அதுபோல சிலரை பற்றி சொல்லியிருக்கு, சுயாதீனத்துக்கு என்று அழைக்கப்பட்டீர்கள், இன்னொருவன் அடிமைக்கு அடிமையாக அழைக்கப்பட்டான் என்று 1 கொரிந்தியர் 7 சொல்லியிருக்கு. சுயாதீனம், அடிமை. இந்த காலத்தில் அது எழுத்தின்படி ரொம்ப கிடையாது, அன்றைக்கு இந்த நிருபம் எழுதப்பட்ட காலத்தில் அடிமைத்தனம் இருந்தது, ஸ்லேவரி. அப்போ அந்த அடிமைத்தன அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சொந்த உரிமை கிடையாது. அப்படித்தான் அந்த ஒனேசிமு என்று சொல்லப்படுகிற மனிதன் இருந்தான், பிலேமோனுக்கு அடிமையாக இருந்தான். பிறகு அவனால் முடியாமல் போட்டுட்டு ஓடிட்டான். ஓடி போன இடத்துலே பவுல் மூலம் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாய் மாறினான். அப்புறம் பவுல் அவனுடைய வாழ்க்கை சம்பவத்தை கேட்ட உடனே, பிலேமோனா, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தானே, அவரும் விசுவாசி தானே, உனக்காக நான் ஒரு கடிதம் எழுதுறேன் பாண்டி, எழுதுனது தான் பிலேமோனுக்கு எழுதுன நிருபம். அல்லேலூயா. அப்படி அடிமைகளாக இருக்கும் பொழுதும் வேதம் என்ன சொல்லுகிறது, நீ அந்த அழைப்பிலே நன்றாக போ. இந்த காலத்தில் அப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் இல்லை, முழுவதும் இல்லை என்று சொல்லுவதற்கு இல்லை, சில இடத்துல இருக்கு, அதை விட்டுருவோம். ஆனா நம்ம இன்றைக்கு ஒருவருக்கு கீழே வேலை பார்க்கின்ற நிலை, அது அடிமைத்தனம் சொல்ல முடியாட்டாலும் நம்ம வந்து இன்னொரு அதிகாரிக்கு கீழே இருக்கிறோம். அப்போ அந்த அழைப்பு, நம்ம கத்தர் வைத்தது அந்த அனுபவம், அதுல கரெக்டா செல்லணும், அந்த தாழ்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த தாழ்மை நமக்கு இல்லைன்னா அந்த ஆளை குறை கண்டுகிட்டே இருப்போம், அவர் செய்யலாம் சரியில்லை, அவர் மேல ஒரு திருப்தியே இருக்காது. சரி, யாரோ ஒருவர் அந்த ஸ்தானத்திலிருந்து நடத்தணும், நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்தானம் இந்த ஸ்தானம், நம்ம பணியை நம்ம கரெக்டா செஞ்சு அவருக்கு உரிய ஒத்துழைப்புகளை கொடுத்து போவோம். அவர் செய்யறது அவருக்கு மேல இருக்கிற அதிகாரி பார்த்து கொள்ளட்டும், இது ஒரு சரியான மனப்பக்குவம். அல்லேலூயா. ஆனா அதுக்கு இல்லாம அங்கெல்லாம் கை வைக்கிறது, அங்கெல்லாம் பேசுகிறது, இப்படி பண்றது வந்து சரியில்லை. ஏன்னா உள்ளுக்கு ஒரு பெருமை எழும்புகிறது, தேவையில்லாத ஒரு இடத்துல நீங்க வாய் வைக்கிறீர்கள், கை வைக்கிறீர்கள், அதுக்கு போகக்கூடாது. உங்கள் அழைப்பை நீங்கள் குலைத்து போடக்கூடாது. அல்லேலூயா. சோ இப்படி எந்த ஒரு அழைப்பு, விவாக காரியமா இருக்கலாம், இந்த மாதிரி பணியில் உள்ள காரியங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கு மேல நான் சொன்னதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நித்திய ஜீவனுக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே. இது எல்லாவற்றுக்கும் வெற்றி பெறணும்னா மனத்தாழ்மை மிகவும் அவசியம். அல்லேலூயா. ரெண்டாவது, சாந்தம் அவசியம், சாந்த குணம். இந்த சாந்த குணம் என்பதும் ஆண்டவர் நமக்குள் விரும்புகிற ஒரு விசேஷமான குணமாக இருக்கிறது. சாந்தம், ஜென்டில்னஸ், சாந்த குணம். நம்மை பிறர் வார்த்தையினால் துன்புறுத்தும் பொழுது அல்லது தூண்டி எழுப்பும் பொழுது இந்த சாந்த குணம் இருந்தால் திடீர்னு நம்ம எகிற மாட்டோம், அதான் இந்த நல்ல குணம். சிலர் வார்த்தையினாலே நம்மளை இரிட்டேட் பண்ணுவார்கள், அதாவது தூண்டி எழுப்புவார்கள், ஏதாவது ஒன்று சொல்லி உடனே நமக்கு ஒரு வேகம் வந்துடும். இந்த சாந்த குணம் இருந்தால் அது வராது. அல்லேலூயா. அநேகர் தங்களுடைய அழைப்பை இழந்தது அல்லது தங்களுடைய ஓடுபாதையை விட்டு தடுமாறினது, விலகினது எதனாலன்னா சிலரால் தூண்டப்பட்டு முக்கியமாய் பிசாசினால் தூண்டப்பட்டு. ஏவாள் எப்படி அந்த பழத்தை சாப்பிட்டாள், நல்லாத்தான் தன் பாதையில் ஓடிக்கொண்டிருந்தாள், அவளுடைய அழைப்பு ஏதேனுக்குள் வாழுகிற அழைப்பு. ஆனால் இந்த சாத்தான் பிசாசு வந்து தூண்டின பொழுது அவள் தடுமாறி விட்டாள், அப்ப அழைப்பு நஷ்டப்பட்டு போச்சு. இது மாதிரிதான் வருகிறது, கவனிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. பிசாசு யார் மூலமும் தூண்டலாம், சொந்த யோபுவ மனைவி மூலம் தூண்டினான், நீ கர்த்தரை தூஷித்து ஜீவனை விட்டுரு, மொத்தம் அழைப்பே நஷ்டப்பட்டு போயிருக்குமே. ஆனா அந்த தூண்டுதல்ல அவர் வந்து என்ன செய்யல, அவர் இடம் கொடுக்கல, கர்த்தரை பற்றி ஒரு கோபம் அவருக்கு அங்க வரல, சாந்தமா இருந்தார். அல்லேலூயா. இதே மாதிரி சில மனிதர்கள் வந்து சொந்த அப்பாவுக்கு விரோதமா தூண்டி விடுவார்கள், சொந்த கணவனுக்கு விரோதமா தூண்டி விடுவார்கள், மனைவிக்கு விரோதமா தூண்டி விடுவார்கள், மாமியாருக்கு விரோதமா தூண்டி விடுவார்கள், இந்த உறவுகளுக்கு இடையில தூண்டி விடுவாங்க. அவங்க வேணும்னு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா நம்ம தெரியல, பிசாசு பின்னணியிலிருந்து செய்ய வைக்கிறான், அது உண்மை. சில வேணும்னே தூண்டுவாங்க, அவங்களுக்கு அந்த கெட்ட புத்தி இருக்கும். சிலருக்கு உண்மையில் அப்படி கெட்ட புத்தி கிடையாது, ஆனால் அவர்கள் பேசுவார்கள். அது யாருன்னா இந்த
யோபின் மனைவியைப் போல சாத்தானால் பயன்படுத்தப்படுகிற ஆட்கள். யோபு செத்து போகணும்னு அவளுக்கு ஆசை கிடையாது. ஆனா அந்த சூழ்நிலையை பார்த்து அவ பயங்கரமா கொந்தளிக்கிறா உள்ளத்துல. எப்படி இவருக்கு நிலைமை எப்படி இருக்கு என்ன? அப்பதான் அப்படி ஒரு வார்த்தையை சாத்தான் கொடுக்கறான், அவ பேசுறான். இதே மாதிரியும் இருக்கும். ஆனால் நாம் கவனமா இருக்கணும். அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலை நிற்க வேண்டும் என்றால் யாரோ சொல்ற வார்த்தையை கேட்டு இங்க ஒன்னு சொன்னோன்னா அங்க கொண்டு குதிச்சிடக்கூடாது. இவர் ஒண்ணு சொன்னோன்னா அந்த பக்கமா ஒரு போன் எடுத்து உடனே பேசிடக்கூடாது. சாந்த குணம் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாந்த குணம் உண்டானால் நிதானிக்க முடியும். சாந்த குணம் உண்டானால் இது என்ன என்று அறியக்கூடிய ஒரு தெளிவு அங்க இருக்கும். உள்ளத்துல சாந்தம் இல்லை, கொந்தளிப்பு தான் இருக்கு அப்படின்னு சாத்தான் ஈஸியா தூண்டி தூண்டி விட்டுருவான். நீங்க வழிய விலகி போயிடுவீங்க. எத்தனை பேர் அப்படி வழி விலகி இருக்கிறீர்களோ எனக்கு தெரியல. யாரோ சொன்ன வார்த்தையினால நீங்க மாட்டிக்கிட்டு இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? திருந்துங்கள். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமே. சாந்த குணம் நம்முடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கிறதுல நமக்கு ரொம்ப தேவை, ரொம்ப தேவை சாந்த குணம். அடுத்தது நீடிய பொறுமை. நீடிய பொறுமை, பொறுமைன்னா காத்திருப்பது, காத்திருப்பது பொறுமையோடு, பொறுமையோடு நீடிய பொறுமை. ஆங்கிலத்தில் நீடிய பொறுமைக்கு என்ன வார்த்தைன்னா லாங் சஃபரிங், பேஷியன்ஸ்னு போடல, லாங் சஃபரிங். லாங் சஃபரிங் அப்படியே தமிழில் மொழிபெயர்த்தா நீண்ட காலம் துன்பப்படுவது, அப்படிதானே? லாங் சஃபரிங், நீண்ட காலம் துன்பப்படுவது. அதுதான் இந்த பொறுமை, நீடிய பொறுமைன்னு சொல்லி இருக்கிறதுடைய அர்த்தம். ஒரு கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது நமக்கு, சில மனிதர்களால், சில சூழ்நிலைகளால் நமக்கு கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறத பொறுமையோடு சகிக்கிறதுக்கு பேர் தான் இந்த லாங் சஃபரிங் என்பது. ஆமே. உங்களுக்கு கர்த்தர் அழைத்த பாதையில வெற்றியா போகிறதற்கு இந்த நீடிய பொறுமை ரொம்ப தேவை. யோசேப்பு வாழ்க்கையில ஆண்டவர் அழைத்த அழைப்பு எகிப்துக்கு அதிபதியாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்ரம். எல்லாரும் விழிப்போடு தானே இருக்கிறீங்க, நல்ல கவனத்தோடு தானே இருக்கிறீங்க. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். சரி பாருங்கள், யோசேப்புக்கு ஆண்டவர் அழைத்த அழைப்பு அந்த எகிப்திலே அதிகாரியாக அல்லது அதிபதிக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைப்பது. அதுக்காக தேவன் நடத்தின பாதையை பாருங்க. அண்ணன்மாரால் வந்த உபத்திரம், போத்திபார் மனைவியினால் வந்த உபத்திரம், அந்த சிறைச்சாலை தலைவன் கூட, இவ பானபாத்திரக்கார தலைவன் கூட நன்மை பெற்றுவிட்டு 2 வருஷம் மறந்து போன உபத்திரம், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள். அப்ப இதுதான் அந்த அழைப்பின் பாதை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப இந்த அழைப்பின் பாதையில் அவன் நீடிய பொறுமையோடு இருந்தான். அல்லேலூயா. இதைத்தான் நாம நல்லா படித்துக் கொள்ளணும். நம்முடைய அழைப்பு கர்த்தர் திட்டமா வச்சிருக்கிறார். குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அந்த ஸ்தானத்துல கொண்டு வைப்பார், உயர்த்துவார். பரலோகத்திலே மேன்மையாய் புதிய எருசலேமிலே நமக்கு ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் வச்சுதான் நடத்திட்டே இருக்கிறாரு. ஆனா இந்த பாதை எப்படிப்பட்ட பாதை? நாம நினைச்சது போல உள்ள பாதையா இருக்கார், நாம திட்டமிட்டது போல உள்ள பாதையாக இருக்காது, அடுத்தாள் ஓடுற பாதையாகவும் இருக்காது. அல்லேலூயா. உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்களே ஒரு விசுவாசி, அவங்களுக்கு பாதை உங்களுக்கு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு பாதை, அதுல எந்த பாடு வந்தாலும் நீடிய பொறுமை. ப்ரைஸ் தி லார்ட். இந்த ஒரு பாயிண்ட் உள்ள போனா அநேகருக்கு ரொம்ப வெற்றி வரும், அநேகருக்கு ரொம்ப வெற்றி வரும். நம்மளுக்கு சகிக்க முடியல, பொறுக்க முடியல அந்த லாங் சஃபரிங். அவனுக்கு கிட்டத்தட்ட 13 வருட பாடுகள். யாருக்கு? யோசேப்பு. 13 வருடங்களும் சகித்தான். துன்பத்திலிருந்து மகா துன்பத்தில் விழுந்தான், மகா துன்பத்திலிருந்து மகா மகா துன்பத்தில் விழுந்தான். அப்படிதான் போயிட்டு இருந்தது 13 வருஷம். நீடிய பொறுமையோடு அந்த பாதையில போனதுனால அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொண்டான். கர்த்தர் கரெக்டா அந்த ஸ்தானத்துல கொண்டு வச்சார். அம்மே. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் அதே போன்ற ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். போராட்டம் எதிர்ப்பு யாருக்கிட்ட இருந்து வருது அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த போராட்டங்களை எல்லாம் தந்து நம்மை அதுக்கான கரெக்டான பாதையில கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஆமென்.
நாம் அழைப்புக்கு பாத்திரவான்களா என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். அதுக்கு நீடிய பொறுமை மிகவும் தேவை. அடுத்து என்ன சொல்லியிருக்கு? அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. நல்லா கவனிங்க. இன்னும் ஒவ்வொன்றும் முக்கியமானதாக எனக்கு தெரிகிறது. உங்களில் சிலருக்கு ரொம்ப பிரயோஜனமானதாக இருக்கிறது. நீங்கள் இதை அப்படியே கடைபிடிச்சிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தோல்விகள் மாறும், கட்டுகள் மாறும், விடுதலையோடு முன் செல்வீர்கள். ஆமென். சரி, இந்த அழைப்புக்கு பாத்திரமா இருக்கணும்னா நாம் மட்டும் பொறுமையாக நடந்தேன், சாந்தமாக நடந்தேன், நான் மட்டும் மனத்தாழ்மையாக நடந்தேன், அது போதாது. ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன். அன்பினால் ஒருவரை ஒருவர். இப்போ எனக்கு அழைப்பில் நான் ஜெயிக்கணும்னா நான் பக்கத்தில் ஓடுகிற அந்த ஆளையும் கூட என்ன செய்யணும்? அன்பினால் தாங்கணும். அதான் அப்போ தான் ஏன் ஓட்டமும் ஜெயமாக முடியும். நீங்கள் அழைப்புக்கு பாத்திரமான்களாக நடக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அன்பினாலே ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? தாங்கணும். ஏன்னா எனக்கு ஒரு அழைப்பு, அவருக்கு இன்னொரு அழைப்பு, இவருக்கு இன்னொரு அழைப்பு. எல்லாரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதனால தான் இங்கே வந்து உட்கார்ந்து வசனம் கேட்டு இங்கே வந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தரால் அழைக்கப்படாதவர்கள் இங்கே இருக்க முடியுமா சொல்லுங்க? கர்த்தரால் அழைக்கப்படாத ஒரு ஆள் நம்ம பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்து உட்கார்ந்தாலும் இதில் உட்காருவாரா? எழும்பி எழும்பி ஓடிடுவார். உண்மைதானே நான் சொல்றது? அவங்களால இருக்க முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஆளுன்னா வந்த உடனே பரவாயில்லையே, இது நமக்கு ஏற்ற இடமா தானே இருக்கு, நமக்கு வசனம் கிடைக்குதே, நமக்கு ஆவியில் நிரம்பி ஜெபிக்க முடியுதே, அதுல சந்தோஷம் வந்துடும். ஆனா அழைக்கப்படாத ஆளை கொண்டு நீங்க என்ன செய்ய முடியாது? சேர்த்து வைக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓடு பாதையை நியமிச்சிருக்கிறார். நாம் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் அதே மாதிரி நம்ம உங்க பக்கத்துல ரெண்டு பக்கம் உட்கார்ந்துருக்காங்களே, அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் ஒரு பாதையை போட்டு கொடுத்துருக்கிறார். இந்த ஓட்டத்தில் எல்லாரும் ஓடுகிறோம். ஆனால் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? ஒரு சமயம் ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்னு வச்சுங்க, எல்லாருமே கொஞ்சம் உடல் ஊனமுட்டவர்கள். ஆனால் அவங்களுக்காக இந்த பாராலிம்பிக் போட்டின்லாம் வைக்கிறாங்களே, இது மாதிரி ஒரு போட்டி. அவங்க அப்படி அவ்வளவு மற்றவங்கள மாதிரி ஸ்பீடாக ஓட முடியாது, ஆனால் எல்லாம் ஓடுறாங்க. இதில் ஒரு ஆள் தடுக்கி விழுந்துட்டார். இந்த ஒரு ஆள் முதல்ல போயிட்டு இருந்தவர், ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்த ஆள் தடுக்கி விழுந்துட்டார். விழுந்த உடனே செகண்டில் போகிற ஆள் இதாண்டா தரணும்னு என்ன செஞ்சுருக்கணும்? அழகாக போய் பரிசை தட்டியிருக்கணும். அந்த ஆள் அப்படியே நின்றுட்டார். அவர் நின்னதை பார்த்து அடுத்து 3வது 4வது எல்லாம் வர்றது, எல்லாமே நின்று எல்லாரும் சேர்ந்து இவரை தூ ஓட்டப்பந்தயத்தில் இது நடக்குமா? இவரை தூக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு அவரை முன்ஸ்தானத்தில் விட்டுட்டு பிறகு பண்ணுறார். இது ஆச்சரியமான ஒரு சம்பவம். இது கிறிஸ்தவத்துக்கு தேவையான சம்பவம். அல்லேலூயா. நான் தான் என்கிற சுயநலத்தோடு அங்கே போய் ஒரு பரிசாமன் தட்டியிருக்கலாம் அந்த 2வது வந்தவன். ஆனால் இவன் தான் அதுக்கு தகுதி உள்ளவன், ஃபர்ஸ்டாக ஓடிக்கிட்டு இருந்தான், என்னமோ தடுமாறி என்ன பண்ணிட்டான், விழுந்துட்டான். என் சகோதரனை தாங்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் நம்மில் எத்தனை பேருக்கு இந்த சிந்தனை வருகிறது? நம்மோடு ஓடுகிற ஒரு ஆள் கொஞ்சம் தடுமாறிட்டாரு. அப்போ அன்பினால் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள் சொல்லுங்க, வாய் திறந்து தாங்குங்கள். ஆனால் இங்கே நடக்கிறது என்னன்னா, அவன் விழுந்தவொடனே வம்பினால் ஒருவரை ஒருவர் தாக்கு. ஏதாவது வாயில வந்ததை பேசு, அந்த ஆள் விழுந்தது சரின்னு உள்ள மாதிரியும் இப்படியெல்லாம். இது ஒரு மோசமான புத்தி தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கிறது. இதை மாற்றியே ஆகணும். அல்லேலூயா. ஒருவன் தடுமாறினால் அன்பினால் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள் தாங்குங்கள். அந்த தன்மை நமக்கு வரட்டும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஓடணும், நம்ம எல்லாம் சேர்ந்து போய் அந்த மகிமையில சேரணும். அல்லேலூயா. புருஷர்களே, உங்கள் மனைவிகள் பலவீன பாண்டங்களாக இருக்கிறபடியினால் நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறதுனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இந்த வசனமும் இது அடிப்படையில் சொல்லப்பட்டது தான். இப்போ கணவனும் மனைவியும்
சேர்ந்து ஓடி நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரிக்கத்தான் ஆண்டவர் உங்க ரெண்டரையும் கணவன் மனைவியாய் இணைத்தார். அதனால புருஷன் என்ன செய்யணுமா, மனைவி கொஞ்சம் பலவீன பாண்டம், உங்க ஓட்டத்துக்கு ஒரு வேளை ஓட முடியல மனசுல சில வேளை, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், விவேகத்தோடு அவர்களிடத்தில் நடந்து கொள்ளும். உடனே சத்தம் போட்டு சாடி அதை இதையும் பேசி உனக்கு வர முடியாதா, நீ வருவியா வரமாட்டியா இப்படி செய்யும்போது இன்னும் ரொம்ப தளர்ந்து அந்த ஒரு மனம் அந்த ஒற்றுமை கூட ஒத்துழைக்கிறது கம்ப்ளீட்டா கீழே போயிடும். அந்த நேரத்தில் அவர் விவேகமான பேச்சுகள் பேசி ஊக்கப்படுத்தினால் ஒருவேளை பலவீனமா இருக்கிற அந்த ஆள் அந்த ஊக்க பேச்சில எழும்பி உங்களோடு கூட வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் விவேகம். மற்றது வேகம், வேகத்தை காட்டினா உடைவுகள் ஜாஸ்தியாகும், விவேகத்தை காட்டினா ஒத்துழைப்புகள் நன்றாக கிடைக்கும். அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் அழகா சொன்னார், நீங்கள் விவேகத்தோடு அவங்களோட வாழுங்க. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க வரணும், ஓட்டத்தை ஜெயமா முடிக்கணும். அல்லேலூயா. ஆகவே புருஷர்களே, அவ கடகட்டு, நான் பல தடவை பார்த்தாச்சு, இனி நான் ஓடி ஜெயிப்பேன் சொன்ன அப்படி சொல்லல பைபிள். அன்பினால் ஒருவரே ஒருவர் தாங்குங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் அழைப்புக்கு பாத்திரமா நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. சில மனைவிமார் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சகோதரர்கள் ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் குறைவா இருப்பார்கள். ஆனால் இந்த சகோதரிமார் பயங்கர வேகமா ஓடுவார்கள், அதுவும் கடைசியில் ஒரு மனம் இல்லாம போகுது. நீங்க நல்லா ஓடுங்க கிறிஸ்துவுக்குள்ள, உங்க ஓட்டத்தை குறைச்சிக்கிடாதீங்க. அதே வேளையில கணவனோடு நடந்து கொள்ள வேண்டிய முறையில வீட்டுல நடந்து கொள்ளு. அதுதான் நான் ஜெபக்கூட்டத்துக்கு போறேன் சொல்லி அவருக்கு சோறும் மீனும் வச்சு கொடுக்காம பழைய சோரை போட்டுக்கிட்டு நீங்க ஜெபக்கூட்டத்துக்கு வந்தால் அது உங்க ஓட்டம் எப்படி வெற்றி பெறும், அவர் உங்களுக்கு எதிர்ப்பாளராக மாறிக்கிட்டே இருப்பார். அவருக்கு செய்ய வேண்டிய கடமை அங்கே செய்யாம, வீடை சுத்தம் பண்ணாம, காரியங்கள் சரிப்படுத்தாம, பிள்ளைய ஒழுங்காக கவனிக்காம, எப்போ பார்த்தாலும் உபவாச ஜபம், எப்போ பார்த்தாலும் வல்லமையான ஜபம், வீட்லையும் பயங்கரமான ஜபம்னு சொன்னால் அவ்வளவு ஜபித்தும் கடைசியில் அங்கே எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இடரல் பெருகிட்டே இருக்கும், கோபம் பெருகிட்டே இருக்கும். கொஞ்சம் விவேகமாய் நடந்து கொள்ளுங்கள், அன்பினால் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, தாங்குங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி யாராவது இருக்கீங்களா சகோதரிகள், இன்னைக்கு தீர்மானம் எடுத்துருங்க, காலையிலேருந்து வீட்டில் ஒரு குறைவும் இல்லாமல், அவருக்கு ஒரு குறைவும் இல்லாமல், பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் எப்படி எல்லாம் செய்யலாம்னு திட்டம் போடுங்க. திட்டம் போட்டு அதை செய்வது, அப்புறம் ஜபத்துக்கு எப்போ வரணும் அதையும் திட்டம் போடுங்க. இதை விட்டுறாதீங்க, இதை விட்டுட்டு அங்கே போய் இருந்து சேவை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, இதையும் செய்யுங்கள். ஆனால் விவேகமாக பிளான் பண்ணி அங்கே ஒரு பாதிப்பு வராத அளவில் செய்வீர்கள் என்றால் நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்களும், ஊழியம் என்ற விஷயத்தில் அல்ல, பிசினஸ் என்கிற விஷயத்திலும் அப்படித்தான். கவனியுங்கள், என்ன அழைப்பு, ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே போய் சேரணும், இப்படி பிள்ளைகளுமாக அங்கே வந்து சேரணும். அல்லேலூயா. சரி, அடுத்தது சமாதான கட்டு. சமாதான கட்டு, நம்ம வந்து சமாதானத்தினால் கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பவுமே நம்ம இந்த அழைப்புக்கு பாத்திரமா போகணும்னா, ஸ்தோத்திரம், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட. இந்த சேர்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கே, ஸ்தோத்திரம். சேர்ல எல்லாம் இனி ஒரு வைப்ரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி விட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆண்ட விட்டு அதுக்கு தான் ஜோம் பண்ணும். ஸ்தோத்திரம், ப்ரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, அவங்க ஒருத்தருக்காக இங்கே எவ்வளோ தடை ஆகுது. ஆமேன். ஒருத்தரும் இங்கெல்லாம் ஸ்டடியாக இருக்கீங்களா, நல்லா கை வைத்து சொல்லுங்க. ஆமே, சோத்திரம். பாருங்கள், சமாதான கட்டு ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கு சபையாய் கூடியிருக்கிறோம், கர்த்தருக்குள் நித்திய ஜீவ பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமே, என்ன கட்டுனால நம்ம கட்டப்பட்டிருக்கோம். சிலர் வந்து பூலோகத்தின் ஒரு தேவை அந்த கட்டுனால கட்டப்பட்டிருப்பாங்க, நோக்கங்கள் அப்படி இருக்கும். எதுக்காக இவங்க கூடுறாங்கன்னு கேட்டா அந்த நோக்கம் பார்த்தா வேறையா இருக்கும், நித்திய ஜீவனுக்காக இருக்காது. இங்க போனா இது கிடைக்கும், இல்லது இங்க போனா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். சில இடத்துல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் இங்கிலீஷ் சர்ச்சுக்கு தான் போவேன், இந்த தமிழ் சர்ச்சுக்கு நான் எதுக்கு வர்றேன்னா, நம்ம வெகு தூரத்துல இருக்கிறோம் நாட்டை விட்டு, அங்க போனா நாலு தமிழ் ஃபேமிலிஸோட சேர்ந்து பேசி ஜாலியா இருந்து சாப்பிட்டுட்டு வரலாம்,
அப்ப அவர் அந்த தமிழ் ஃபெலோஷிப்புடைய ஆராதனைக்கு போற நோக்கம் என்ன? அது வேற நோக்கம், தெய்வீகத்துல வளரணும் அப்படியெல்லாம் கிடையாது. காலில் இங்கிலீஷ் சர்ச்சுக்கு போறாங்க, ஆனா சாயங்க இது எல்லாரும் அல்ல, ஒருத்தர் சொன்னது நல்ல உண்மையான நோக்கத்தோடு ரெண்டு இடத்துல போறவங்களும் இருக்காங்க. ஆனா இவர் சொன்ன நோக்கம் என்னன்னா, அவருக்கு ஒரு ஃபெலோஷிப், ஃபெலோஷிப்னா இந்த மாதிரி உலக பிரகாரமா சும்மா அப்படி ஒரு தமிழ் ஃபெலோஷிப்கா, இப்படியெல்லாம் பல நோக்கங்கள் இருக்கிறது. ஆனா நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கிய நோக்கம் பரலோகம் போகணும் எல்லாரும் சேர்ந்து, அதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அல்லேலூயா. இன்னொன்று என்னன்னா, நம்ம சமாதான கட்டினால என்ன செய்யப்பட்டிருக்கணும் சொல்லுங்க? கட்டப்பட்டிருக்கணும் சமாதான கட்டு. வேற ஏதாவது சுயநல நோக்கங்கள் இருந்தால் சமாதானம் இருக்காது. எனக்கு சுயநலம் இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்காக ஆண்டவர் ராஜ்யத்துக்காக கூடியிருக்கிறோம் என்று சொன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். இந்த சமாதான கட்டு அது முக்கியம். கடைசியாக ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். அல்லேலூயா. மறுபடியும் கைகளை வைத்து சொல்லலாமா? ஆமென். தோத்திரம். ஆவியின் ஒருமனைப்பாட்டை காத்துக்கொண்டா தான் அழைப்புக்கு பாத்திரமா நம்ம இருக்க முடியும். இப்ப நம்ம ஆவியில நிரம்பி ஜோம் பண்றோம், எல்லாரும் ஒரே ஆவி பரிசுத்த ஆவியை தான் பெற்றிருக்கிறோம். ஆனா நமக்குள்ள கிருபைகள் வரங்கள் வித்தியாசம். ஆண்டவர் பகர்ந்து கொடுக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபை வரங்கள். ஆனா இதெல்லாம் நடத்துறது யாரு? ஆவியானவர். அந்த ஒருமனப்பாடு நமக்கு இருக்கணும். இங்க பாருங்க, இங்க ஒரு கிட்டார் இருக்குது, இங்க ஒரு கீபோர்டு இருக்குது, ஒரு ரிதம் பேட் இருக்குது, மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. கிட்டார் வந்து ட்வாங் ட்வாங் ட்வாங்னு சத்தம் போடுது, கீபோர்டு போம்போ போம்போன்னு சத்தம் போடுது, கொட்டு டும் டும் டும்னு என்ன செய்யுது சத்தம் போடுது. மூணுக்கும் வரங்கள் வித்தியாசம், ஆனா மூணுக்கும் இருக்கிறது இசை என்கிற ஒரே ஆள். அதுல இந்த காட்ஸ் அது இதுன்னு சொல்றாங்க, இதில் அவங்க ஒருமனப்படுறாங்க. அதனால தான் ஒரு பாட்டுக்கு எல்லாமே ஏற்ற வண்ணம் கை கொடுக்குது, சிங்க்ரோனைஸ் ஆகுது. இதுதான் ஒருமனப்பாடு. அல்லேலூயா. இப்போ வந்து அது கிட்டார் இன்னொரு காடில் பிடிச்சி அடிச்சுட்டே இருந்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, கொட்டு இன்னொரு அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல, அதில் பிடிச்சி அடிச்சுட்டே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, கீபோர்டு இன்னொரு சைஸில் போனார்னா மூணும் ஒருமனம் இல்லை, சிங்க்ரோனைஸ் ஆகலை, பாட்டே குழம்போ இல்லையா? அதுதான் அந்த ஒருமனப்பாடுன்னு சொல்லுது. ஆள் பார்வைக்கு மூணும் வித்தியாசம், சத்தத்துல வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம் தான், ஆனால் ஒரு ஒருமனப்பாடு இருக்கிறது. அல்லேலூயா. இதே மாதிரி தான் நமக்குள்ளும், என்னையும் இன்னொரு ஆளையும் இங்க வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம். நம்ம ரெண்டு பேர் எல்லாமே ஒன்னா இருக்காகன்னு சொல்லதுக்கு முடியவே முடியாது. ட்வின்ஸ் இருக்கிறாங்க, இரட்டையர்கள். அவங்க பார்வைக்கெல்லாம் நிறைய விஷயத்துல ஒன்னா இருந்த மாதிரி இருந்தாலுமே நிறைய வித்தியாசம் அவங்களுக்குள்ள இருக்கும், ரொம்ப இருக்கும். நம்ம திடீர்னு போனால் அந்த பிள்ளைகளை பார்க்க தெரியாது, எல்லாம் ஒன்று போல தெரியும். ஆனால் வளர்க்குற அந்த பெற்றோருக்கு தெரியும் ரெண்டு பிள்ளையுடைய வித்தியாசங்கள் என்னான்னு. ஏன்னா கூட பழகுனனால அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம திடீர்னு ஒரு விருந்தினராக போனால் கண்டுபிடிச்சிட மாட்டோம். அதனால எல்லா மனுஷர்களுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. இந்த வித்தியாசங்களை பார்க்க ஆரம்பித்தோம்னா ஒருமனப்பாடு வராது. ஆனா நாம இந்த வித்தியாசங்களை களைந்து ஒருமைப்பாட்டுக்குரியதை சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா நல்ல ஒருமைப்பாடு உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த யாக்கோவுடைய பிள்ளைகள் யோசேப்புக்கு முன்னால போய் நின்று அவன் கேள்வி கேட்கிறான், நீங்க யார்? அவன் சொல்றான், நாங்கள் எல்லாரும் ஒரே தகப்பன் பிள்ளைகள். ஆனா எத்தனை தாய்மாருடைய பிள்ளைகள் அவனுங்க சொல்லுங்க? நாலு தாய்மாருடைய பிள்ளைகளாக வந்த 12 பேரும். அவங்க அப்படியா சொன்னாங்க, நாங்கெல்லாம் நாலு தாய்மாருடைய பிள்ளைகள். டேடே பிரிஞ்சு நில்லுடா, நீ இளையாளுக பிள்ளையெல்லாம் பிரிஞ்சு நில், ராகேலு பிள்ளையெல்லாம் பிரிஞ்சு, அப்படியா சொன்னான். அவன் அழகா சொன்னான், ஒரே தகப்பன் பிள்ளைகள். அப்ப அவன் இந்த ஒருமனப்படுற பாயிண்ட தான் முன்னு வச்சான், அதைத்தான் மேலெடுத்தான். இதான் இன்னைக்கு நாட்டுக்கும் தேவை, வீட்டுக்கும் தேவை, சபைக்கும் தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு நாட்டுல என்னாச்சு, ஒருமனப்படுறத முன்னெடுக்கிறதுக்கு பதிலாக பிரிவினைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். ரொம்ப வித்தியாசமா போகும். சபையிலும் இதுதான், சபைக்குள்ளையும் ஒருமனப்படணும். நாங்க எங்களுக்கு என்ன இருந்தாலும் நாங்க எல்லாரும் ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? சொன்னதற்கு நன்றி. கர்த்தருக்கு சொல் பாருங்கள். அப்ப நாங்கள் எல்லாரும் ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்க, அந்த ஒன்னஸ் நமக்கு இருக்குல்ல, ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குதே,
நாங்கெல்லாம் அந்த ஒரே பைபிள் வசன சத்தியத்தை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. நாங்கெல்லாம் அந்த ஒரே இரட்சகர் இயேசுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். ஆமே. நாங்க எல்லாரும் அந்த ஒரே பரம எருசலேமுக்கு நேராய் பயணம் செய்கிறவர்கள். அல்லேலூயா. ஒரு மனப்படக்கூடிய பாயிண்ட்ஸ் எடுங்க மனசுல. இன்னொன்னு, எல்லாரையும் நிரப்பி வழி நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவிக்குள்ள இந்த ஒரு மனம், இந்த ஒரு மனப்பாடு இருந்தால் நீங்கள் உங்கள் பயணத்தை வெற்றியாக்கி கொள்ளுவீர்கள். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்க முடியும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஒருபொழுதும் அழைப்பை மாற்ற மாட்டார். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்க, வாய் திறந்து ஜெபியுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் முழங்கால் போட்டு தீரலையா? தோத்திரம். இவ்வளவு நேரம் எடுக்கிறீங்க, வாய் திறந்து சோம் பண்ணுங்க, கண்ணை மூடுங்க, பிள்ளைகள் எல்லாம் சோம் பண்ணுங்க, பெரியவர்கள் எல்லாம் சோம் பண்ணுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க கர்த்தரை நோக்கி. ஆண்டவர் சபையிலே உங்களை கொண்டு வந்து கர்த்தர் வார்த்தைகளை ஆவியானவர் தரும் பொழுது அதை மனசுல எடுக்காம சும்மா போகிறது ஒரு பெரிய தவறு. நல்லா மனசுல எடுத்து ஜோம் பண்ணுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. எப்ப இன்னும் கண்ணை மூடாத பார்ட்டிகள் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடுங்க. நல்ல கர்த்தரை நோக்கி பார்த்து வாய் திறந்து பேசுங்க. இவ்வளவு நேரம் கர்த்தர் தந்த செய்தியிலே என்ன காரியத்தை உங்களோடு பேசினார் அதை ஆண்டவரோட பேசுங்க. நல்லா நல்லா பேசுங்க. அல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனத்தாழ்மை. மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்க. சாந்த குணத்தை தரித்து கொள்ளுங்க. நீடிய பொறுமையை தரித்து கொள்ளுங்க. அன்பினால் ஒருவரை ஒரு தாங்குங்கள். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவரே, நாங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கணும். நித்திய ஜீவனுக்கு என்று அழைத்தீரே, அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. உதவி செய்யும் ஐயா. ஜோம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து இந்த வார்த்தைகளை சொல்லி கேளுங்கள். கர்த்தர் கிருபை செய்வாராக. கிருபை செய்வாராக. அல்லேலூயா. 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 Glory, praise the Lord, praise the Lord, praise the Lord. அடிமையாகவா சுவாதீனாகவா எதற்காக அழைக்கப்பட்டோம்? விவாகமாகியா விவாகமாகாமலா எந்த வழியில் அழைக்கப்பட்டோம்? அல்லேலூயா. 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 Praise the Lord. முழு நேர ஊழியத்திற்கா அல்லது சீஷர்கள் என்ற நிலைமையிலா எதற்காக அழைக்கப்பட்டோம்? அழைப்பிலே அழைப்புக்கு பாத்திரவான்களாயிருங்கள். பாத்திரவான்களாய். என் வலது கால் இடது கால் ஒரு அடி கூட பாதையை விட்டு விலகக்கூடாது. பாதையை விட்டு விலகக்கூடாது. அல்லேலூயா. மற்றவர்களோடு ஓடுகிற அந்த மனப்பக்குவம் எனக்கு வேணும். அந்த மனப்பக்குவம் வேணும். சுயநலம் உடைக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். பெருமை உடைக்கப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் கிரியை செய்வாராக. ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் ஒருமனப்பாட்டை தரும்படியாய், சாந்த குணத்தை தரும்படியாய், நீடிய பொறுமை தரும்படியாய், அன்பினால் தாங்குகிற கிருபையை தரும்படியாய், சமாதான கட்டினால் நம்மை கட்டும்படியாய். ஓ க்ளோரி ஷபல தூரபல பக்கர பௌதரஷல பௌரியந்தல ரிகலபல புகபல பௌதல பக்கபல பௌஷல பௌரியா தூரபஷல பௌரியந்தல. எனக்குள் இருக்கிற ஆகாதவைகள் மாறும்படி ஆவியானவர் இப்பொழுது வல்லமையாய் கிரிய செய்ய எனக்குள்ளே உருவாக்க வேண்டியதை உருவாக்கும்படி ஆவியானவர் வல்லமையாய் கிரிய செய்ய. ஷபல பௌதல கபல ஆஷிரா தீனா சந்துனா. என் ஜபத்தின்படியே, என் அர்ப்பணிப்பின்படியே, என்னுடைய நன்மையான இந்த ஆசையின்படியே எனக்குள் இப்பொழுது ஆவியானவர் கிரியை செய்யோ. உலபதல கஷரபௌதரஷல பௌரியா ஓரிபிதிரி பிரிபி கமலபௌதர பௌதரஷல ரிகல புஷந்தர பௌதர வஷல பௌகமௌயாதல பௌகமல வஷல பௌதரியா. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 ஆமென். 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 பரலோ பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதித்தோம்.
பாடினோம், துதித்தோம், நல்ல மிஷனரி சாட்சிகளை கேட்டோமை மகிமைப்படுத்தினோம். இன்னும் மிஷனரி ஊழியத்துக்காய் செபிக்க வேண்டும் என்று தூண்டப்பட்டோம். ஆண்டவரே, அழைப்புக்கு பாத்திரமான்களாய் நடக்க எங்கள் உள்ளே இருக்க வேண்டிய அந்த குணங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த நற்குணங்களால் நிறைந்து எங்களை அழைத்த அழைப்பிலே அதற்கு நேராய் நடந்து அதை அடைந்து கொள்ளும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். இப்பொழுதும் கர்த்தருடைய பந்தி ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே.